ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜத். ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ். இங்கிலாந்து அரச குடும்பத்தை சேர்ந்த ராஜாவோ இல்லை ராணியோ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபாலோ பண்ற புரோட்டோகால் பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ். 2021 அரசர் பிலிப் இறந்தப்ப கூட பாத்தீங்கன்னா இதே ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜோட ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான தேவை என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குயின் எலிசபெத் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய எலிசபெத் அலெக்சாண்ட்ரா மேரி அப்படின்ற இங்கிலாந்துடைய ராணி பாத்தீங்கன்னா நேத்து 8 செப்டம்பர் 2022 இரவு வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற அந்த செய்தியை கேட்டு உலகமே பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவிச்சு கொண்டுட்டு இருக்கு. நம்மள சுத்தி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த ஒரு துயரமான சம்பவமும் நடந்துட்டு இருக்கு. பல அரசியல் தலைவர்கள், பல நாட்டு தலைவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இறப்புக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? குயின் எலிசபெத் டூ அவ்வளோ பெரிய ராணியா, அவங்களுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்படி இருக்கு. அவங்க தான் உலகத்திலே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் குயின் அப்படின்னா அவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான பவர்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. சரி, வீடியோக்குள்ள போலாம். 21 ஏப்ரல் 1926 தான் பாத்தீங்கன்னா குயின் எலிசபெத் வந்து பிறகுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க இறக்கும் போது அவங்களுடைய வயசு பாத்தீங்கன்னா 96. இளவரசர் பிலிப்பை வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 27 வயசுலயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ராஜாவாகவும் இவங்க வந்து ராணியாகவும் வந்து டிக்ளேர் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் 214 நாட்கள் இவங்க வந்து குயினா வந்து இருந்திருக்காங்க. 2021 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜா பிலிப் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து குயினா அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இவங்களுடைய அரச பாரம்பரியத்துல என்ன வழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா ராணி ரெண்டு பேருமே, ரெண்டுல யாராவது ஒருத்தர் உயிரோட இருந்தாலே அடுத்து யாருமே ராஜா ராணியா ஆக முடியாது. ராணி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 71 வருஷம் அவங்க வந்து பவர்ல இருந்ததுனால அவருடைய பையனான சார்லஸ், நீங்க சார்லஸ் யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். டயானா அப்படின்றவங்க இறந்தாங்க இல்லையா, அவருடைய கணவர் தான் வந்து சார்லஸ். அதுக்கப்புறம் அவர் கமீலா அப்படின்ற சிறு வயது தோழியை வந்து இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் சார்லஸ் பாத்தீங்கன்னா பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸாவே இருந்தாங்க. இப்போ குயின் இறந்ததுக்கு அப்புறம் சார்லஸ் தான் பாத்தீங்கன்னா அபிஷியலா ராஜாவாகவும் அவருடைய வைஃப் கமீலா வந்து ராணியாகவும் வந்து முடிசூட்டப்பட போறாங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜை பத்தி நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுப்போம். ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் ப்ரொசீஜர். அதாவது ராணியோ ராஜாவோ இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத 1960 வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அதாவது டே ஒன் அவங்க எப்போ இறக்குறாங்களோ அந்த செய்தியை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணியோடைய இல்ல ராஜாவுடைய பர்சனல் செக்ரட்டரி, இப்ப நம்ம வந்து ராணியை பத்தி தான் பேசுறதுனால ராணியோடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு தெரிவிக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாட்லைன் நம்பர் ஒன்று இருக்கு. அதாவது ராணிக்கும் அந்த இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு பிரைவேட் ஹாட்லைன் நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல கால் பண்ணி லண்டன் பிரிட்ஜ் இஸ் டவுன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ராணி இறந்துட்டாங்க, ராணி இஸ் நோ மோர், குயின் இஸ் நோ மோர் அந்த மாதிரி எந்த வார்த்தைகளையும் வந்து பயன்படுத்தக்கூடாது. லண்டன் பிரிட்ஜ் இஸ் டவுன் அப்படின்னு வந்து அந்த அரண்மனையிலிருந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அவங்களுடைய பிரைவேட் ஹாட்லைன்ல சொல்லப்படணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ்க்கு அந்த நியூஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் மூலமா பார்லிமெண்ட் மூலமா தெரிவிக்கப்படணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபிசிக்கு வந்து தெரிவிக்கப்படணும். பிபிசி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன். அவங்களுடைய ரேடியோ மற்றும் டிவி மூலமா வந்து பப்ளிக் வந்து தெரியப்படுத்தணும். பிபிசியோடைய எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கேன்சல் பண்ணி இந்த ராணியோடைய அந்த ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து லைவ் டெலிகாஸ்டா வந்து மக்களுக்கு காட்டணும். இப்போ ராணி வந்து பாத்தீங்கன்னா பக்கிங்ஹாம் பேலஸ்ல இல்ல, அவங்க வந்து ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற அவங்களுடைய அரண்மனையில வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் யூனிகான் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதாவது அவங்களுடைய பேலஸ்ல இல்லாம வெளியில எங்கேயாவது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் யூனிகான் அப்படின்னு ஃபாலோ பண்ணணும். அவங்க இறந்ததுல இருந்து ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டனுடைய புதிய அரசரா வந்து சார்லஸையும் புதிய ராணியா அவங்க ஒய்ஃப் கமீலாவையும் வந்து அறிவிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு ராயல் ஏர்ஃபோர்ஸ் மூலியமாவோ இல்ல ட்ரெயின் மூலியமாவோ வந்து கொண்டு வரப்படும். மூன்றாவதும் நான்காவது நாள் பாத்தீங்கன்னா சார்லஸ் அதாவது இப்ப ராஜாவா பதவி ஏற்கிறாரு இல்லையா, அவர் வந்து ஸ்காட்லாந்து மற்றும் நார்த்தன் அயர்லாண்டுக்கு வந்து போய் விசிட் பண்ணணும். டே 5 பாத்தீங்கன்னா அந்த பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் ஊர்வலம் நடத்தணும். டே 6 இருந்து 9 பாத்தீங்கன்னா ராஜா வந்து வேல்ஸ்க்கு போய்
அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பாராட்டணும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரிச்சுவல் இறுதி கட்ட ஊர்வலத்துக்கான ஒரு ட்ரையலும் வந்து பார்க்கணும். கடைசியா 10வது நாள் பாத்தீங்கன்னா முழு கண்ட்ரியும், அதாவது குயினுடைய பவருக்கு கீழே என்னென்ன கண்ட்ரிலாம் இருக்கோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தணும். எல்லா கவர்மெண்ட் ப்ரோக்ராமையும் வந்து கேன்சல் பண்ணணும். பார்லிமெண்ட் நடந்து கொண்டிருந்ததுன்னா அதையும் வந்து கேன்சல் பண்ணணும். அந்த 10வது நாள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படும். ஸோ இதுதான் இவ்வளோ பெரிய அந்த ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ். அதுவே ஒருவேளை அவங்க வெளியில இறந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஆப்ரேஷன் யூனிகான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவ்வளவு புரோட்டோகாலும் ஒருத்தருக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான பவர் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. குயின் எலிசபெத்துக்கு கீழே எத்தனை கண்ட்ரிஸ் அவங்களுடைய பவர்ல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட்டை வேணா சைடில் போடுறேன். கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்ரிக்கா, பாகிஸ்தான், சிலோன், அதாவது இப்போ நம்ம ஸ்ரீலங்கான்னு சொல்றது தான் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சிலோன், கானா, நைஜீரியா, சியாரா லியோன், தாங்கியான்கியா ஏதோ அப்படின்னு ஒரு கண்ட்ரி, ஜமைக்கா, ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ, உகாண்டா, கென்யா, மாலவி, மால்டா, காம்பியா, குவானா, பார்படோஸ், மொரிஷியோஸ், ஃபிஜி, பஹாமாஸ், கிரெனேடா, பப்புவா நியூ கினியா, சோலமன் ஐலண்ட், துவாலு, செயின்ட் லூசியா, சென்ட் வின்சென்ட், பெலீஸ், ஆன்டிகுவான், பார்புடா, சென்ட் கிட்டிஸ் அண்ட் நெவிஸ், இத்தனை கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குயின் எலிசபெத் ராணிக்கு கீழே வந்து இருந்திருக்கு. இதில் பல கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இயர் போட்டிருக்குல்ல, அந்த இயரோட அவங்களுடைய பவர் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து தனி நாடாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதுக்கப்புறம் வந்து பஹாமாஸ், கிரெனேடா, பப்புவா நியூகினியா, சோலமன் ஐலண்ட், சென்ட் லூசியா, சென்ட் வின்சென்ட் கிரெனேட்ஸ், பெலீஸ், ஆன்டிகுவான், பார்புடா, சென்ட் கிட்ஸ் நெவிஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ராணியோடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி நினைச்சாங்க அப்படின்னா கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் இருக்கிற ஆட்சியை வந்து கலைக்க முடியும். இதே மாதிரி 1975 ஒரு முறை ஆஸ்திரேலியாவோடைய ஆட்சியை வந்து ராணி கலைச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பவர், அதாவது நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் அவங்க வந்து யூகேக்கு மட்டும்தான் ராணின்னு, இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்ட்ரீஸ்க்கும் அவங்க மேலே வந்து பவர் இருக்குது. யூகே அப்படின்னா அதுவும் நான் வந்து முக்கியமாக சொல்லணும். யூகேன்றது இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், வேல்ஸு, நார்தர்ன் அயர்லாண்ட், இத்தனை கண்ட்ரீஸையும் சேர்த்தது தான் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம். ஸோ இவ்வளோ கண்ட்ரீஸில் இவங்களுக்கு வந்து பவர் இருக்குது. இப்போ இஃப் இன்கேஸ் ராணி நினைச்சாங்க அப்படின்னா யார் மேலேயும் எப்போ வேணால் வந்து போர் தொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள், அமெரிக்கா மேலே வந்து நான் போர் தொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து ராணி முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாண்டு, அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி கண்ட்ரி, அதுக்கப்புறம் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், வேல்ஸு, இந்த நார்தர்ன் அயர்லாண்ட், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம டைரெக்டாக வாரை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ராணிக்கு வந்து பவர் இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற பவர்லையும் ஒரு 10 பவர் என்னென்ன இருக்குது, ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ராணிக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸே தேவையில்லை. நாட் ஒன்லி இன் இங்கிலாந்து, உலகத்தில் எங்கே கார் ஓட்டணும் அப்படின்னாலும் அவங்க ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸும் தேவையில்லை, அவங்க ஓட்டுற காருக்கு நம்பர் பிளேட்டும் தேவையில்லை. அதாவது அவங்க வந்து 1998 ஒரு முறை வந்து சவுதிக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து ராஜாவுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து ஓட்டியிருக்காங்க. சவுதியில் அப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து கார் ஓட்டுறதுக்கு, ஐ திங்க் இப்போ கூட அந்த ரூல் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, பட் அப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து சவுதியில் வந்து கார் ஓட்டக்கூடாது. அந்த ரூலை பிரேக் பண்ணி முதல் முதல்ல சவுதி, அதுவும் இளவரசு, அதாவது ராஜாவோடைய காரை, அந்த சவுதி ராஜாவோடைய கார் ஓட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத் 2 தான். அதுக்கு அடுத்து அவங்களுக்கு இருந்த பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடிங்க்கு வந்து ஒரு சில ரூல் இருக்குது. அதாவது இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீடு தான் ஓட்டணும், அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பீடு தான் ஓட்டணும் அப்படின்னு. பட் ராணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்லாம் கிடையாது. அவங்க எங்கே வேணால் எவ்வளோ ஸ்பீடில் வேணால் வண்டியை ஓட்டலாம், எந்த சிக்னலில் வேணால் நிற்காமல் போகலாம், அவங்களை யாருமே எதுவுமே கேட்க முடியாது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட்டே தேவையில்லை. எந்த கண்ட்ரிக்கு வேணால் அவங்க எப்போ வேணால் போகலாம், இறங்கலாம், அந்த கண்ட்ரி அவங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி யாருடைய பாஸ்போர்ட்டையும் அவங்க வந்து முடக்கிறதுக்கான ஃபுல் அதிகாரம் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து நிறைய அன்னப்பறவைகள் இருக்குது, ஸ்வான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்வான் வந்து எல்லாம், அதாவது இங்கிலாண்டில் இருக்கிற எல்லா ஸ்வானையும் வந்து பராமரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. ஸ்வானை வந்து வேட்டையாடுறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இல்லீகல். ஆனால் ஸ்வானை யார் வந்து சாப்பிடலாம், அதாவது வேட்டையாடி சமைச்சு யார் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் சாப்பிடலாம். ஆனால் நம்ம குயின் எலிசபெத் இது வரைக்கும் அந்த ஸ்வானை வந்து சாப்பிட்டதில்லை. அவருடைய அப்பாவுக்கு வந்து அது வந்து ஒரு பிடிச்சமான ஒரு டிஷ். எப்படி நமக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும், மட்டன் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி அவருக்கு அது ரொம்ப பிடிச்சமான டிஷ். பட் ராணி இது வரைக்கும் ஸ்வானை வந்து டேஸ்ட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஆர்டிஐ. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன், நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா, பிரதமர் எவ்வளோ செலவு பண்ணார், அவர் போன ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு ராணியை மட்டும் யாராலையுமே ஆர்டிஐ யூஸ் பண்ணி எந்த கேள்வியுமே வந்து கேட்க முடியாது. 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டேக்ஸ். அதாவது உலகத்திலே பார்த்தீங்கன்னா யூகேல இருக்கிறவங்க தான் வந்து நிறைய டேக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
அதுலேயும் ராணிக்கு வந்து இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ நிறைய காரு, நிறைய வருமானம் அவங்களுக்கு வருது, ஆனால் அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ராணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் டேக்ஸ் கட்டும்போது நான் மட்டும் ஏன் கட்டாமல் இருக்கணும்னு 1992 அவங்களே முன் வந்து டேக்ஸ் கட்டிட்டுருக்காங்க, இப்போ வரைக்கும் கட்டிட்டுருக்காங்க. ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கண்ட்ரிக்கு அகேன்ஸ்ட் வேணால் அவங்க வந்து வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பீஸ் இப்போ ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் வந்து சமாதானம் பேசுகிறாங்கன்னா அதை வந்து அவங்களால தடுத்து நிறுத்த முடியும். எட்டாவது, ஷீ கேன் ஸ்டாப் எனி லா, அதாவது ஒரு யூகேல வந்து ஏதோ ஒரு லாவை வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாஸ் பண்ண லாவை வந்து இவங்களால தடுக்க முடியும். இவங்களால புது ரூல் எதுவும் லா எதுவும் போட முடியாது, ஆனால் போட்ட லாவை வந்து ஸ்டாப்போ இல்லை பிரேக்கோ இவங்களால பண்ண முடியும். ஒன்பதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணியை எக்காரணத்தை கொண்டோம் பனிஷ்மெண்ட்டோ இல்லை வந்து நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்கன்னு அரெஸ்ட்டோ பண்ண முடியாது. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா ராணி நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்க முடியும். இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ஜெயிலில் போடணும்னு ராணி நினச்சாங்கன்னா அவங்களால போட முடியும். நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்லாம் யாராலுமே சொல்ல முடியாது. ராணி வந்து இவருக்கு தூக்கு தண்டனை அப்படின்னா தூக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும், இவருக்கு ஆயுள் தண்டனைனா ஆயுள் தண்டனை கொடுத்து தான் ஆகணும். யாருமே திருப்பி எதிர்கேள்வி கேட்கவே முடியாது. கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சட்டத்திட்டத்தை வேணால் அவங்க வந்து பிரேக் பண்ணலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரை ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஈவன் அவங்க வந்து திருடணும்னு நினச்சா கூட வந்து திருடலாம். அதாவது அவங்களுக்கு திருடு அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த உலகத்தில் இருக்கிற எந்த கண்ட்ரிக்கு அவங்க போனாலும் எந்த கடைக்குள்ளே வேணால் நுழைஞ்சி அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க வந்து எடுத்துகிட்டு வர முடியும். யாருமே அவங்கள வந்து எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்கள வந்து ராணி எலிசபெத் அப்படின்லாம் கூப்பிடவே கூடாது. மெஜஸ்டி, ஹானரபிள் மெஜஸ்டி அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கூப்பிடணும். ராணிக்கிட்ட வந்து கை குலுக்கணும் அப்படின்னா கூட எல்லாராலையும் முடியாது. ஒரு சிலரால் மட்டும்தான் ராணிக்கிட்ட வந்து கை குலுக்க கூட முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர் வந்து ராணிக்கு இருந்திருக்கு. ஆனால் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு 95% ஆஃப் த பவர் வந்து அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுவே இந்த மாதிரியான ஒரு பவர் நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்கள்கிட்டையோ இல்லை நம்ம நாட்டில் இருக்கிற யார்கிட்டையாவது கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உடனே இன்னைக்கு அமெரிக்காவை போடு, நாளைக்கு அவனை போடு, இன்னைக்கு இவனை போடு அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஒரு வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா வந்து என்ன ரூல் வேணால் போட்டுக்கலாம், எந்த ரூலை வேணால் பிரேக் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்காக போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்கணும். பட் அந்த ப்ரிவிலேஜ், அதாவது அந்த சொன்ன விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க. ஃபாஸ்ட்டாக வந்து வண்டி ஓட்ட மாட்டாங்க, லைசன்ஸ் பிளேட் இல்லைனாலும் அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டு பயணங்கள்லாம் போவாங்க, இல்லை வெளிநாட்டு தலைவர்கள் யாராவது இங்கிலாந்துக்கு வராங்கன்னா அவங்க ராணியை வந்து சந்திப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் கொடுப்போம், ஆனால் நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 70 வருஷம் அவங்க வந்து கடந்து ரொம்ப ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராணியை வந்து அந்தளவுக்கு பிடிக்காது, ஏன்னா டயானாவுடைய இறப்புக்கு வந்து அவங்க வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார்லஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ராஜாவாக இருக்க மாட்டார் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ குயின் எலிசபெத் இறந்தது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து ஒரு துக்கமான விஷயம்தான். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணி சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு பண்ணிவிடுங்க. போன வீடியோக்கு நான் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன், இந்த வீடியோக்கு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை.